டீச்சர் ஆ இருக்கேன் ஆ சரி சார், பெஸ்ட்டாக பண்ணுங்க சார். ப்ரோ. லோ வந்து நீங்க கர்சர் வச்சிருக்கீங்க, அதுக்கு மேல வந்து ஒரு ரெண்டு சப்போர்ட் மார்க் இருக்கும், அது பாருங்க மார்க் பண்ணுங்க. 1 2 0 0 0 0. அது கீழே ப்ரோ. இருவா ஆ அங்க மார்க் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டா லோவா? லோ லோ அதான் லோ. ஓகே. ஹை வந்து மேல ரெண்டு இது இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் மார்க் அங்க வச்சுக்கலாம். மேல பாக்கறதுக்கு என்ன மாதிரி தெரியுது? கன்சாலிடேஷன்ல இருக்க மாதிரி தெரியுது ப்ரோ. இப்போ மேக்ஸிமம் மார்க்கெட் என்ன ஆகுது? மேல உடைச்சா மேல போகும், கீழே உடைச்சா கீழே வரும் ப்ரோ. கீழே வரட்டுக்குமே சான்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் டீப் போடலாம் ப்ரோ. ஆ வீக்லி போகலாம். வீக்லி போயிட்டேன். வீக்லி லோ ப்ரோ நீங்கள் கர்சல் வச்சுருக்கீங்களா, அது மேலே கொஞ்சம் ப்ரோ, இதுவா அது கீழே ப்ரோ, இதுவா அது கீழே ப்ரோ. இதுவா ஆ அது வச்சுக்கலாம் ப்ரோ. அது எப்படி வரும் நல்லா பாருங்க. இது அப் ட்ரெண்டா அப் ட்ரெண்ட் ப்ரோ. லோ எது ப்ரோ மைனராக பார்த்தா இது வச்சுக்கலாம் ப்ரோ. நீங்கள் கரெக்டாக 1 3 00 00 ஒன் 3 டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ இதுவா சொல்லுங்க. ப்ரீவியஸ் லோ தான் கேட்குறேன், நான் வேறு எதுவும் கேட்கல ப்ரோ. அதே வச்சுக்கலாம் ப்ரோ, ஒரு சப்போர்ட் லெவல் மாதிரியா இருக்கு ப்ரோ. தெரியுதுவா? ஆ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் புரியுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தானே முக்கியம். ப்ரோ இப்போ நீங்க வச்சிருக்கீங்களா அதுதானே ப்ரோ, 1.29433 அது என்னது? ப்ரீவியஸ் லோ ப்ரோ. ம், அதை தான் கேட்குறேன். நெக்ஸ்ட் ப்ரோ நெக்ஸ்ட் டே போயிடலாம் ப்ரோ. இப்போ இந்த டேட்டா ப்ரீவியஸ் லோ டச் ஆயிருக்கா? இல்லை ப்ரோ. இல்லை மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? டச் ஆகாத வரைக்கும் மேலே போக தான் ப்ரோ வாய்ப்பு இருக்கு. டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? டச் ஆக வாய்ப்பு இருக்கு ப்ரோ. டச் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இல்லை, இதோட ப்ரீவியஸ் ஐயது டவுன் ட்ரெண்டோட ப்ரீவியஸ் இதை வச்சுக்கலாம் ப்ரோ. ஒன் கொஞ்சம் கீழே ப்ரோ. ஆ அதை வச்சுக்கலாம் ப்ரோ. வா ஆமாம் ப்ரோ, ஐயா உடைக்க வைக்க மாட்டேன். கீழே தான் ப்ரோ. நெக்ஸ்ட் டே போயிடலாம் ப்ரோ. கேக்கு போயிட்டேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஹை கிட்ட மார்க்கெட் வந்து இங்கே வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஏன் ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஆமாம் என்ன பண்ணுவோம்? இடத்த லாஸ்ட் ஃப்ளிப் ஆயிருக்கு, அப்போ இது ஃபுல்லாகவே என்ன இம்பல்ஸ் ப்ரோ. ஒன்னு என்ன பண்ணுவோம்? மேலே இருந்து கீழே இருந்து இல்ல மேலே இருந்து ஃபெப் வச்சு பார்ப்போம் ப்ரோ. மேலேருந்து ஃபெப் வச்சு பார்ப்போம் ப்ரோ. மார்க்கெட் எங்கே வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு? ஆல்மோஸ்ட் 50 to 60க்கு நடுவில் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு ப்ரோ. 60க்கு நடுவில் வந்து அழகா 60%ல 618ல ரிவர்ஸ் ஆயிருக்கா? ஆமாம் ப்ரோ. மார்க்கெட் என்ன ஆகிட்டு வாய்ப்பு இருக்கு? கீழே வரதான் ப்ரோ வாய்ப்பு இருக்கு. கீழே வரது வாய்ப்பு என்ன? டபுள் மார்க் பண்ணவா? ஆ ஜோன் போட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஏன் மேலே போயிருக்கு அதை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ ஏன் மேலே போயிருக்கு? இந்த இன்பேலன்ஸை கவர் பண்ணுறதுக்காக மேலே போயிருக்கு. என்ன பண்ணியிருக்க? இம்பேலன்ஸ் கவர் பண்ண கவர் பண்ணிடுச்சா? பண்ணிடுச்சு ப்ரோ. இப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம் இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும்? கீழே தான் ப்ரோ. கீழே வரதுக்குமே சான்ஸ். ஓகே. ஜஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போக வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இருக்க என்ன பண்ண? 4 hours போயிடலாம் ப்ரோ. என்ன பண்ணல இந்த லோவை? லோ எது? மைனர் லோ. மைனர் லோ வந்து அந்த இதுதான் ப்ரோ, கீழே சப்போ ரெண்டு இது இருக்குல்ல ப்ரோ. ஆ அங்க தான் ப்ரோ. ஆமா இந்த லோ உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் எங்க போக போகுது? மேலே தான் ப்ரோ. என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாமா என்ட்ரி எடுக்கலாமா? இல்ல ப்ரோ வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலி என்ன இருக்கு? பிரேக் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. ஐஷா ஷியோர் ப்ரோ ஐயா எடுக்கலாம் ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ இந்த மைனராக ஒரு ஃபெப் வச்சு பார்க்கலாமா?
இங்கே நீங்க ஹீரோ கீழே விளையாடுக்கா ஆமாம் ப்ரோ, எத்தனை அங்கே வந்துட்டு மேலே போகவும் வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண என்ன பண்ண ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டோம் ப்ரோ. இப்போ எடுக்கலாம் ப்ரோ, செல் என்ட்ரி எடுக்கலாம். எடுக்கலாமா ஐஷர்ட் இந்த இடத்துல என்ன மொமெண்டம் நடந்து இந்த இடத்துல இம்பல்ஸ் நடந்திருக்கு ப்ரோ. இருக்கவா முடிச்சிருக்கு ப்ரோ. இருக்கவா ப்ரோ இப்போ ஃபெப் வச்சு பார்க்கலாம் ப்ரோ, ஏன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி கீழே வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. மேல போயிட்டு கீழே வருது ஏன்னா இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணலாம் அதான் ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே வரும் ப்ரோ, அங்கே வேணா ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஃபைனலி என்ன ஆச்சு மேஜர் லோ மேஜர் லோன் பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன பண்ண இப்போ ஒரே டிராப்பா இருக்கு ஒரு வெயிட் பண்ணலாமா எப்படி இல்லை ப்ரோ, நான் வெயிட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் எடுக்கேன் ப்ரோ. என்ன பண்ண வெயிட்டிங்னா ப்ரோ இங்கே ஒரு அந்த இது ஒரு லோ மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க கீழே. ஓவா அது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரோ இப்போ ஃபெப் வச்சு பாருங்க ப்ரோ. ஆனா இந்த இடத்துல ஹையும் உடைச்சிருக்குல இந்த ஹை உடைச்சிருக்கா ஆமாம் லாஸ்ட் ஃபிளிப் ஹை ஏன் இந்த லோ உடைச்சாலே மார்க்கெட் ஃபுல்லாவே டிராப் ஆகும் ஓகே ஃபுல் ப்ரோ. இம்பல்ஸ் தான் அப்ப அதையும் நோட் பண்ணிக்கணும்ல ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் அதான் ப்ரோ சொன்னேன், சாரி ப்ரோ. இப்போ ஃபெப் வச்சு பார்க்கலாம் ப்ரோ, ஏன்னா மைனராக உடைச்சிருக்கு. ஐலேண்ட் லோக்கா ஆமாம் ப்ரோ. சரி இந்த கீழே விளையாடா ஓகே ப்ரோ, வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அங்கே ரிவர்ஸ் ஆச்சுன்னா அங்கே ஒரு செல் என்ட்ரி எடுத்து. அலி கதிச்சுன்னா இருக்கு என்ன இருக்கு 50 to 60 போயிருக்காங்க ப்ரோ. ஒரே வாட்டி ஃபெப் மட்டும் வச்சு அதை ஜோன் மட்டும் மார்க் பண்ணி. சிஸ்டி தான் போயிருக்கான் பாப்போமா பார்ப்போம் ப்ரோ. பார்க்கலாம் என்ன ஆகுது ஆமாம் ப்ரோ, இதுதான் ஃபைனல் ஃபைனலி ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் செல்லு கீழே வரான் ப்ரோ. என்ன பண்ண இந்த இடத்துல ஒரு செல்லு ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ட்ரை பண்ணலாம் டாப் கிளாஸ் அந்த லோ லோ அதுக்கு மேலே அது மேலே வச்சுக்கோங்க ப்ரோ. சொல்லுங்கள் யா அவ்வளோ வேண்டாம் ப்ரோ. ரைடா கொஞ்சம் மேலே ப்ரோ. போதும் ப்ரோ, டார்கெட் டார்கெட் வந்து இந்த லோ வரைக்கும் வச்சுக்கலாம் ப்ரோ. ஷியோர் ப்ரோ, ரன் பண்ணவா பண்ணவாமா ரன் பண்ணுங்க ப்ரோ. வாவ் சோனி ஹிட்டா இப்போ என்ன பண்ணோம் இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இதில் வச்சிருவோம் ப்ரோ, ஆட்டோவில் வச்சுட்டு ஆட்டோவில் வச்சுட்டு ரன் பண்ணுவோம். பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டா புக் பண்ணிக்கலாம். ஓ ஃபைனல் என்ன இருக்கு டார்கெட்டிங் டார்கெட் ஹிட் ஓகே நம்ம பண்ண என்ன பண்ண ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரன் பண்ணுங்க ப்ரோ. திருப்பி அவங்க இம்பல்ஸ் வந்து இப்போ இம்பல்ஸ் ஆயிருக்கு ப்ரோ. திருப்பி ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அங்கே ஒரு செல் என்ட்ரி எடுக்கலான்ட்டு. புரியல இப்போ இது ரீடெஸ்ட் எடுத்தா திருப்பி ஒரு செல் என்ட்ரி எடுப்பீங்க ஓகே ஸோ இப்போ வந்து இது வந்து ஹையா மாறிடும் ரைட் இதுதான் ஹை லெவல் ஓகேவா இப்போ டேட்டா மாதிரி இருக்கிறதா இப்போ இதுக்கு மைனர் ஹைன்னா எதை சொல்லுவோம் இப்போ இது ப்ரோ அந்த கிரீனுக்கு மேலே இருக்கு. அது ப்ரோ இந்த லெவலில் உடைச்சாதான் இங்கே அது வரைக்கும் இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் கீழே தான் ப்ரோ போகும். ஓகே அவசியப்பட்டு என்ன பண்ணக்கூடாது ப்ரோ இங்க வந்து ஃபெப் வச்சு பாருங்க ப்ரோ. மைனரா பிரேக் பண்ணிருக்கு, இங்க ஒரு ஃபெப் வச்சு பார்க்கலாம் ப்ரோ. ஹை ப்ரோ மேல போய் இந்த ஐலண்ட் இல்ல ஆமாம் ப்ரோ.
அதுல ப்ரோ நம்ம மேல அங்க வச்சுக்கலாம் ப்ரோ. நம்ம வச்சு யாரன்னா கரெக்டாக வருது, ஹை தான் நமக்கு சரி சேஸ் பண்ணுறவே வருது. ஆ ஓகே ப்ரோ. இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் ஏன் வைக்கக்கூடாது? அங்கேயும் வச்சு பார்க்கலாம், இல்ல மேஜரா வச்சு பார்க்கறது. நான் இது வரைக்கும் மேஜரா வச்சு தான் ப்ரோ பார்த்துருந்தேன். நீ பார்க்கணும்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஓகே என்ன பண்ண இப்போ இதையும் உடச்சா தான் மார்க்கெட் எங்கே போவோம்? இதை உடைச்சா 50% மேல அந்த மேஜருக்கு 50% போகும் ப்ரோ. ஃபுல்லாக என்ன இருக்கு? ஃபுல்லாக இம்பல்ஸ் ஆயிருக்கும் ப்ரோ. ஃபுல் இம்பல்ஸ். ஸோ வெயிட் தான் பண்ணி அவன் அவசரப்படக்கூடாதுல்ல. இல்லை ப்ரோ நான் இப்போ கண்டிப்பாக மைனர் உடைச்சா மேலே போனால் மட்டும்தான் ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதை ரீடெஸ்ட் எடுத்துட்டு கீழே வரும்போது அப்புறம் நான் என்ட்ரி எடுப்பேன். ரன் பண்ணலாம் ப்ரோ. பண்ணவா? ஃபைனலி என்ன இருக்கு? மைனரை உடைச்சிருக்கு ப்ரோ. இப்போ நம்ம மேஜரா ஒரு இது எடுத்துக்கலாம் ப்ரோ, இல்ல மைனரா ஒரு இது. சரி, இங்கே என்ன இருக்கும்? ஏட்லனா இம்பல்ஸா இருக்கா? ஆமாம் ப்ரோ. மேஜரா ஜோன் ஒன்று மார்க் பண்ணிட்டு மைனரா ஒன்று மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலி நம்ம எதிர்பார்க்குற ஜோன் தான் வந்திருக்கு சார். அதே ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் ஜோனா? ஆமாம் ப்ரோ. பார்க்கலாம் மார்க்கெட் என்ன. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ ஆக்சுவலி இது என்ன லெவலு? அது ஃபைனர் ஹை ப்ரோ. அது ப்ரீவியஸ் ஹை வித் த ரீட்ரேஸ்மென்ட் லெவல் டச் என்ன கேண்டில் கட்சிருக்கேன். ஷூட்டிங் ஸ்டார் நிக்குது ப்ரோ. என்ன பண்ணலாம்? பட் வந்து அந்த 50-60% தொடரல ப்ரோ, அதுதான் ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. இது என்ன லெவல்? அதான் ஹையே உடைச்சிருக்கு ப்ரோ. அதான் விக்கு மட்டும் வச்சிருக்கு ப்ரோ. என்ன பண்ணலாம்? இல்ல நான் இன்னொரு கேண்டில் பாக்குறேன் ப்ரோ. ப்ரோ இங்க ஒரு டேக் போலாமா? இங்க ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம் இருக்கு. டேக் போலாமா? டேக் போய் பார்க்கலாம் ப்ரோ. மைனரா உடைச்சிருக்காண்ட ஒரு அடி பார்த்துட்டு நான் செல் டேக் போய் பார்த்தோமா? ஏன் இது வரைக்கும் போயிருக்குன்னு கண்டுபிடிப்போமா? ஏல போய் பார்க்கணும்னா கண்டிப்பா நான் இதுலேயும் தான் வரணும். இதுலேருந்து என்ன ஃபெப்ரவரி பார்க்கலாம். ஏன்னா ஒரு 50% லெவலில் வந்து மார்க்கெட் அடிச்சிருக்கா? ஆமாம் ப்ரோ. வந்து டெய்லியில் என்ன பண்ணிக்க ஷூட்டிங் ஸ்டார் வச்சிருக்கா? ஆமாம் ப்ரோ. மார்க்கெட் என்ன ஆகிறது வாய்ப்பு இருக்கு? கீழே வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள். இங்க ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. எடுக்கலாமா? கண்டிப்பா எடுக்கலாம். அப்ளாஸு அந்த ரெட் லைன் கொஞ்சம் மேல வச்சிருங்க ப்ரோ. டார்கெட்டு டார்கெட் 1:2 வைங்க, இல்லைனா அந்த லாஸ்ட் வச்சிருங்க. லாஸ்ட் வச்சலாமா? ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. ஷியர் ஷியர். ஆல் தி பெஸ்ட். டார்கெட் என்ட்ரி ஏதா ஒரு கேட். இங்க இன்னொரு செல் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. மைனரா உடைச்சிருக்கு. செல் ட்ரேட் அதே ஸ்டாப் லாஸா? அதே ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம் ப்ரோ. டார்கெட் அதே டார்கெட் வச்சிருக்கோம். ஆல் தி பெஸ்ட். வா 1:1 ஹிட்டா? என்ன பண்ணுவோம்? என்ட்ரியா? என்ட்ரியை புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை வந்து ஆட்டோல வச்சிடலாம். ஃபைனலி டார்கெட் டார்கெட் சூப்பர்.